வணக்கம் நண்பர்களே சிறப்பு குழந்தைகள் ஸ்பெஷல் சில்ட்ரன் யார் அடையாளங்கள் என்ன பராமரிப்பது எப்படி இதற்கு சிறப்பு குழந்தைகளை பராமரிக்கும் ஷர்மிலா வழங்கும் பதில் என்ன வணக்கம் ஷர்பிலா வணக்கம் சார் சிறப்பு குழந்தைகள் யார் ஒரு நார்மல் வளர்ச்சி ஒரு ஜீரோலேருந்து பன்னெண்டு வயசு வரைக்கும் ஒரு குழந்தைக்கு இருக்கணும்னு இருக்குது அந்த வளர்ச்சி நார்மலாக இல்லாத குழந்தைங்கள சிறப்பு குழந்தைங்கள்னு சொல்கிறோம் அந்த சிறப்பு குழந்தைகளில் நிறைய வகைகள் இருக்காங்க ஆர்டிசம் செரிபரல் பிளாசி டவுன் சிண்ட்ரோம் அந்த மாதிரி ஒரு இரநூத்தம்பதுக்கு மேற்பட்ட வகைகள் இருக்குது அதில் நார்மலாக இது வரைக்கும் நமக்கு தெரிஞ்சது வந்து பார்த்த உடனே கை கை இல்லை கால் இல்லை அந்த மாதிரி ஃபிசிக்கலி சேலஞ்சு அவங்கள மட்டும்தான் ஸ்பெஷல் சைல்டுன்னு சொல்லுவாங்க இப்போது காலகட்டத்தில் நிறைய மென்டலி சேலஞ்சு பீப்புளும் இருக்காங்க அவங்களில் நிறைய பேரை ஸ்பெஷல் சைல்டுன்னு சொல்கிறோம் அவங்கள அடையாளம் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் சின்ன வயசில் நிறைய குழந்தைங்க வந்து நம்ம கண்ணை நோற்று பார்க்க மாட்டாங்க நம்மளை பார்த்து சிரிக்க மாட்டாங்க நார்மலாக மாட்டாங்க அந்த மாதிரி நிறைய அவங்களுக்கு குறைபாடுகள் இருக்குது அந்த குழந்தைங்கள ஜீரோ டு பன்னெண்டு மாசத்துக்குள்ளேயே நம்ம கரெக்டாக கவனித்தோன்னா அவங்கள ஐடென்டிஃபை பண்ண முடியும் அவங்களோட ஆக்டிவிட்டீஸை நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் நீங்கள் பல வகைகள் சொன்னீங்க கிட்டத்தட்ட இருநூற்றி ஐம்பது வகை அப்படின்னு சொன்னீங்க ஆனால் முக்கியமாக இந்த காலகட்டத்தில் அப்படின்னு சொல்லி மனநிலை பாதிப்பு அப்படின்னு சொன்னீங்க ஏன் இந்த காலகட்டத்தில் சொல்கிறீங்க நாங்கள் குழந்தையாக இருக்கும்போது இந்த மாதிரி குழந்தைங்கள நிறைய பேரை நாங்கள் பார்த்ததே கிடையாது அப்படியே இருந்தாலும் எங்கேயோ ஒரு லட்சத்தில் ஒருத்தவங்க இருப்பாங்க இப்போது என் வீட்டில் இருக்காங்க என்னோடய பையன் ஆர்டிசம் குழந்த அது மட்டும் இல்லாமல் எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் எங்களை சுற்றி இருக்க ஊரில் நிறைய குழந்தைங்களை வந்து நீங்கள் இப்போ பார்க்கலாம் இப்போது ஒரு பத்து குழந்தையில ஒரு குழந்தை ஐம்பது குழந்தைல ஒரு குழந்தை அந்த அளவுக்கு இப்போ வந்து இந்த மாதிரி குழந்தைகள் அதிகரிச்சுட்டே வராங்க ஒரு போய் முன்னாடி வந்து இந்த மாதிரி ரொம்ப பார்த்துருக்கலாம் இப்போ எல்லா கிளாஸ்லயுமே இந்த குழந்தைங்க இருக்க அளவுக்கு நிறைய குழந்தைங்க வந்து உருவாகிட்டு வராங்க இது நமக்கு ஒரு சமுதாயத்துக்கு இது ஒரு பாதிப்பான விஷயமா தான் நான் பார்க்குறேன் இதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க நீங்க சொல்றீங்க நம்ம குழந்தைகள் இருக்கும்போது அவ்வளவு பாக்கல இப்போ நிறைய இருக்கு அப்படின்னு அப்போ சரியா அடையாளம் காணலையா இல்லை இப்போது அதிகமாகிட்டாங்களா அப்போது சரியாக அடையாளம் காணலைங்கிறது ஒன்று அப்போ எல்லாரும் இவங்கள அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்கிறதும் ஒன்று ப்ளஸ் இந்த மாதிரி குழந்தைங்களோட எண்ணிக்கையும் கம்மி தான் இப்போது ஒரு குழந்தைனா அந்த குழந்தை மேலே எதிர்பார்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது எல்லாரும் ஒரு ஸ்கூலுக்கு போய் அப்போது வந்து ஸ்கூலுக்கு போகிறாங்க அப்படின்னா எல்லா குழந்தைங்களையும் ஸ்கூலில் சேர்த்துப்பாங்க அவங்க சொல்லி கொடுத்து அந்த குழந்தையை வளர்த்துவாங்க நல்லபடியாக எடுத்துட்டு வருவாங்க பெற்றோர்களோட பங்களிப்புங்கிறது அப்போ ரொம்ப கம்மி இப்போ இருக்க ஸ்கூல் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எல்கேஜி போனாலே பேரண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி எக்ஸாம் எழுதி ஒன்லி டாப்பர்ஸை மட்டும்தான் அந்த ஸ்கூலில் அட்மிஷன் கொடுக்குறாங்க அந்தளவுக்கு குழந்தைங்களை சின்ன வயசுலேயே கவனிக்கிறாங்க அவங்கள மேலே இருக்க குறைபாடுகளை அதிகமாக கவனிக்கிறாங்க ஒரு சின்ன சின்ன விஷயத்த கூட ஒரு குழந்த துருதுருன்னு இருந்தால் கூட அந்த குழந்தை ஏடிஎஸ்டி அப்படின்னு சொல்லிடுறாங்க அவங்கள கூட இப்போ இருக்க ஸ்கூல் சிஸ்டமும் சொசைட்டியும் அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு டேக் யூஸ் பண்ணுறாங்க அதுக்கு கவுன்சிலிங் போக சொல்கிறாங்க இதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது நம்ம வளரும்போது நிறைய கூட்டு குடும்பம் இருந்தது அதில் அந்த குழந்தைங்களுக்கு நிறைய பேரோட பர்சனாலிட்டியை பார்த்து வளர்கிறதுக்கு சான்ஸ் இருந்தது அம்மா அப்பாவை தவிர தாத்தா பாட்டி மாமா மாமி நிறைய பேர் இருந்தாங்க அவங்கள பார்த்து வளரும்போது அந்த குழந்தைங்களுக்கு வந்து துருதுருன்னு இருந்த குழந்தை கூட நிறைய பேர் சொல்லி கொடுத்து அது ஒரு மாற்றமாகி அவங்க பெரிய பசங்களாகும்போது நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டு வெளியே வந்தாங்க இப்போ இருக்க குடும்ப சூழல் வந்து எல்லாரும் தனி குடும்பம் அம்மா அப்பாவும் பிஸியாக இருக்காங்க வேலைக்கு போகிறாங்க அவங்களாலையும் நிறைய பேர் தாத்தா பாட்டி இருந்தாலுமே அவங்க கேட்ஜெட்ஸ் டிவி அந்த மாதிரி நிறைய இருக்காங்க குழந்தைங்களோட நிறைய பேர் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதில்ல அவங்களுக்கு தேவையான விஷயங்களை சொல்லிக் கொடுக்கறதில்ல அதனால என்னை பொறுத்தளவுக்கு ஏடிஎஸ்டி அப்படிங்கிறது ஒரு பெரிய குறையே இல்லை ஆனால் அந்த மாதிரி சின்ன குறைபாடு இருக்க குழந்தைங்கள கூட இப்போது ஸ்கூல் சிஸ்டமும் அக்செப்ட் பண்ணிக்கிறது இல்லை இந்த சொசைட்டியும் நிறைய ஒதுக்குது அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன் முக்கியமாக வந்து அதிகளவுக்கு மன வளர்ச்சி இல்லாத குழந்தைகளையும் ஒதுக்குறாங்க ரொம்ப படபடப்பாக இருக்கிற குழந்தைகளுக்கும் இடம் இல்லை அப்படின்னு சொல்ல இப்போ வந்து ஒரு காலத்தில் ஸ்கூல்லலாம் வந்து ரொம்ப வாளா இருக்காங்க அப்படின்னா கொஞ்சம் உரமா நில் தோப்புக்கரண போடு அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைங்களை சரிப்படுத்துவாங்க ஆனால் இப்போ வந்து உடனே கூட்டு பேரண்ட்ஸ் அந்த ஸ்கூல்லேருந்து வெளியே எடுத்துருங்க அந்த அளவுக்கு வந்து ஸ்கூல் சிஸ்டமும் மாறிட்டு சொசைட்டி ஒரு ஒரு தெருவில் இருந்தால் கூட இல்லை ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இருந்தாலும் சரி ஒரு எல்லாருமே வந்து இந்த குழந்தைக்கு ஏதோ பிரச்சனையோ அப்படிங்கிற அளவுக்கு எல்லாரும் ஒரு சின்ன குறைபாடுகளை கூட பயங்கரமாக கவனிக்கிறாங்க எல்லாருக்கும் குறைபாடு இருக்கு நம்ம வளரும் போது நம்மளும் நிறை குறைகளோடு தான் வளர்ந்தோம் அதை யாரும் அதிகமாக சுட்டி காமிக்க மாட்டாங்க இந்த சோஷியல் சிஸ்டத்தில் இப்போ இருக்க காலகட்டத்தில் அதிகமா சின்ன சின்ன குறைபாடுகளை மிகப்படுத்தி அதை பெரிய விஷயமா எடுக்கிறாங்க அப்படிங்கிறது நிஜமாலுமே மன வளர்ச்சி இல்லாத குழந்தைங்களை இந்த சொசைட்டி ரொம்ப ஒதுக்குது அவங்களுக்கு அவங்களோட வாழ்வாதாரமே நிறைய பாதிக்கப்படுது அவங்களோட பெற்றோர்களோட வாழ்வாதாரமும் நிறைய பாதிக்கப்படுது அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து முக்கியமாக நீங்கள் மன வளர்ச்சி குன்றிய குழந்தைகளை சமூகம் விலக்குது அப்படின்னு சொல்றீங்க இந்த காலகட்டத்தில் தானே அது போன்ற குழந்தைகளை எப்படி வளர்க்குறது எப்படி அவங்களுக்கு கல்வி கொடுக்கிறது பராமரிக்கிறது அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வு வந்திருக்கு இல்லை அது நான் ஒத்துக்கிறேன் இப்போ வந்து நிறைய படித்த பேரண்ட்ஸ் வந்து வராங்க அவங்களோட குழந்தைங்களை இப்போ தைரியமா என்னோட குழந்தை ஆர்டிசம் என்னோட குழந்தை செருபுரல் பிளாசி அந்த மாதிரி என்னோட குழந்தை சிறப்பு குழந்தை அதை நான் இப்படி வளர்க்குறேன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு நிறைய பேரண்ட்ஸ் இப்போ முன் வராங்க அவங்கள வந்து அடுத்த நிலைமைக்கு எடுத்துட்டு போகணும் அவங்கள வீட்டுக்குள்ளேயே முடக்காமல் அவங்கள எதிலியாவது ஒரு விதத்தில் நல்லபடியாக எடுத்துகிட்டு போகணுன்னு நிறைய பேரண்ட்ஸ் வந்து ட்ரை பண்ணுறாங்க அது நல்லபடியாக எடுத்துகிட்டும் வராங்க ஆனால் அந்த அவேர்னஸ் எல்லாருக்கும் கிடைக்குதா இல்லை அது சிட்டியில் இருக்க பேரண்ட்ஸ்க்கு கிடைக்கிது அதிகமாக வசதியான பெற்றோர்களுக்கு கிடைக்கிது இது இந்த தெரப்பி கொடுக்கணுன்னா கூட ஒரு வசதியான பெற்றோராலையோ இல்லை அவங்களுக்கு நாலேஜ் இருக்க பெட்ரோலால் மட்டும்தான் இதை செய்ய முடியுது ஒரு சாதாரண கிராமத்தில் இருக்க குழந்தை இன்னும் அது அப்படியே தான் இருக்குது வசதி இல்லாத வீட்டில் இருக்க குழந்தை அது இன்னும் அது மன வளர்ச்சி இல்லாத குழந்தையாக தான் இருக்குது அதுக்கான சிஸ்டமாக வந்து கவர்மெண்ட் கொஞ்சம் பண்ணிச்சுனா நல்லாயிருக்கும் இன்னும் போய் ஒரு என் குழந்த வந்து சிறப்பு குழந்தையா சாதாரண குழந்தையா அப்படின்னு எனக்கு டவுட்டாக இருந்ததுன்னா அதை போய் நான் அசஸ்மெண்ட் எடுக்கணுன்னா கூட சென்னையிலே ஒரு ரெண்டு இடத்துல தான் கவர்மெண்ட்டில் அதுக்கு ஃபெசிலிட்டி இருக்குது அதுக்கு நிற்கிற க்யூ அது அதுக்கான அவேர்னஸ் கம்மியாக தான் இருக்குது இன்னும் சொசைட்டில நான் சொல்லுவேன் இதை சோஷியல் மீடியாவில் இருக்கவங்க நிறைய வெளியே நாலேஜ் இருக்க பேரண்ட்ஸு சர்க்கிள் இருக்க பேரண்ட்ஸு அதை அவங்களோட குழந்தைங்கள முன்னாடி எடுத்துகிட்டு போகிறாங்க ஆனால் எல்லாராலையும் எடுத்துகிட்டு போக இல்லை இதை இன்னும் கொஞ்சம் அவேர்னஸ் க்ரியேட் பண்ணி கவர்மெண்ட்டும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணும் நிறைய ப்ரைவேட் செக்டார் பீப்புளும் சப்போர்ட் பண்ணி எடுத்துகிட்டு போனாங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் முக்கியமாக நீங்கள் சொன்னீங்க ஒரு குழந்தையை ஒன்றிலிருந்து பன்னிரெண்டு மாதங்களுக்குள் அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும் அவங்கள எப்படிப்பட்ட இயல்பான ஒரு குழந்தையா இல்லை சிறப்பு குழந்தையா அப்படின்னு உங் நீங்கள் உங்கள் இப்போ பேச்சில் சொன்னீங்க உங்கள் குழந்தை வந்து சிறப்பு குழந்தை தான் அப்படின்னு என்ன பாதிப்பு இருந்தது எப்போ உங்களுக்கு தெரிஞ்சது என் பையனுக்கு வந்து ஆட்டிசம் ஆனால் நான் வந்து டூ இயர்ஸ் டூ மந்த்ஸில் தான் என்னால் ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சுது அது வரைக்கும் என் குழந்தைக்கிட்ட சில ப்ராப்ளம்கள் இருந்தது நான் ஃபேஸ் பண்ணேன் என் பையனால் தூங்க முடியாது சுற்றுசூழலை கவனிக்க மாட்டாங்க எங்கேயோ ஒரு இடத்துல பார்த்துட்டு இருப்பாங்க அவங்களுக்கு ஸ்பீச் வராது அந்த மாதிரி பேச முடியாது அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருந்தது இப்போது எனக்கு டவுட் இருந்தது அவனால் என் அம்மான அடையாளம் கண்டுபிடிக்க முடியுதா இல்லையா அப்படிங்கிற ஒரு கொஷினே இருந்தது அம்மாவுக்கும் இன்னொருத்தவங்களுக்கும் வித்தியாசம் தெரியுமா தெரியாது நிறைய சாதாரணமாக குழந்தை சில குழந்தைங்களால சூ பண்ணி எல்லாத்தையும் சாப்பிட முடியாது சக் பண்ணி சாப்பிட முடியாது அந்த மாதிரி உறிஞ்சி குடிக்க முடியாது சில குழந்தைங்களுக்கு வந்து கையில் எதையும் பிடிச்சி எடுக்க முடியாது அந்த மாதிரி உங்கள் கையை கொடுத்தீங்கன்னா கூட சரியாக பிடிக்க மாட்டாங்க உங் உங்களை நேராக பார்க்க மாட்டாங்க நீங்கள் சிரித்தாலும் சிரிக்க மாட்டாங்க அந்த மாதிரி நிறைய குறைபாடுகள் இருக்கும் நம்ம ரெண்டு வயசுக்குள்ளேயே அதை கரெக்டாக கண்டுபிடிக்கலாம் எங்களுக்கே ஒரு டவுட் இருந்து நாங்கள் சில டாக்டர்ஸ்ட்ட போகும்போது கூட நிறைய பீடியாட்ரிஷனுக்கே இந்த அவேர்னஸ் இல்லை அவங்களால கரெக்டாக ஒரு குழந்தைய ஐடென்டிஃபை பண்ணி இது இந்த மாதிரியான கேட்டகரி குழந்தைன்னு நிறைய பேர் சொல்கிறதில்ல அந்த காலம் கிடக்கிறதுனால அவங்களுக்கான தெரப்பி வந்து எங்களுக்கு லேட்டாகுது அந்த மாதிரி லேட் ஆகும்போது அவங்க டெவலப்மெண்ட் குறையுது கட்டாயம் எட்டு வயசுக்குள்ளே தெரப்பி நிறைய பண்ணோன்னா அந்த குழந்தைங்கள ஒரு நார்மலாக எடுத்துகிட்டு வர முடியலனாலும் ஒரு நியர் நார்மல் நம்ம கட்டாயமாக எடுத்துட்டு வரலாம் அப்படிங்கிறது என்னோட முக்கியமாக நீங்க சொன்னீங்க கிராமப்புறத்தில் இருக்கின்ற குழந்தைகளுக்கு அதிக அளவுக்கான அடையாளமும் இல்லை அவர்கள் தேடி வருவதற்கான வசதிகள் குறைவாக இருக்கிறது நகர்ப்புறத்தில் தான் அதுக்கான விழிப்புணர்வு இருக்கு அப்படின்னு இப்போ பதிலை சொல்றீங்க உங்கள் குழந்தையோ ஒரு இது ஒரு இந்த மாதிரி இருக்க குழந்தையை கொண்டு போய் குழந்தை நல மருத்துவர் பீரிய ஆட்ரிஷன் கொடுக்கு கூட அவங்களுக்கு அந்த நாலேஜ் இல்லை அப்படிங்கிறீங்க அவங்க என்னவா அந்த மாதிரி குழந்தைகளை அடையாளம் கண்டுக்கிறாங்க என்ன பிரச்சனை இருக்குதுன்னு சொல்கிறாங்க எல்லா பீடியாடிஷனுக்கும் இந்த நாலேஜ் இருக்கிறதில்ல சில பேருக்கு தான் அந்த நாலேஜ் இருக்குது சில பேர் வந்து இல்லை வயசு வயது ஆக ஆக சரியாயிடும் நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் வேற வேறு லாங்வேஜ் பேசுவீங்க இல்லை உங்கள் வீட்டில் நீங்கள் தனியாக இருக்கீங்க பசங்க டிவி பார்க்குறாங்க அந்த மாதிரி சில பேர் வந்து நமக்கு வந்து மிஸ் கைட் கூட பண்ணுறாங்க அந்த குழந்தைய நம்மளால அடையாளம் கண்டுபிடிக்க முடியல சில பீடியாட்ரிஷன் பார்த்தோன்னே சொல்லிவிடுவாங்க உங்கள் குழந்தைக்கு அது எல்லா குழந்தை மருத்துவருக்கும் கொஞ்சம் சிறப்பு குழந்தைகளோட அவேர்னஸ் இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த சொசைட்டிக்கு ஏன்னா முன்னாடி அளவுக்கு இல்லாமல் இப்போ நிறைய குழந்தைங்களுக்கு இந்த பிரச்சனைகள் வருது அதனால அதை சீக்கிரம் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அதை அவங்களுக்கு அதுலேருந்து கொஞ்சம் வெளிக்கொண்டு வரது ரொம்ப ஈஸியாக இருக்குங்கிறது என்ன என்ன காரணம் என்ன காரணம் நினைக்கிறீங்க அது என்ன காரணத்தினால இன்னும் குழந்தை நல மருத்துவர்கள் கூட இதை அடையாளம் கண்டுகொள்ள முடியாத நிலைமை இருக்கு யாரும் அந்த ஃபீல்டு அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுறது இல்லைன்னு தான் சொல்லுவேன் எல்லாரும் ஸ்பெஷலைசேஷன் நிறைய இதில் பண்ணுறாங்க பிடியாட்ரிஷன்லேயே நிறைய ஏரியாவில் ஸ்பெஷலைசேஷன் பண்ணுறாங்க ஆனால் ஸ்பெஷல் எஜுகேஷன் இல்லை ஸ்பெஷல் சைல்டு மேலே ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஏன்னா இது ஒரு முடிவில்லா பயணம் தான் நான் சொல்லுவேன் இது நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இதை சரி பண்ண முடியுமா இப்ப நீங்க சுகர் போனீங்கன்னா இந்த மேட் டேப்லெட்டை கொடுத்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு டாக்டருக்கு தெரியும் ஆனா மூல சம்பந்தமான டிசார்டர்ஸ் எதுக்குமே இதை கொடுத்தா இவங்க சரியாயிருவாங்க இப்படி பண்ணா இதை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி எந்த டாக்டராலையும் வந்து இன்னும் ஐடென்டிஃபை பண்ணி சரி பண்ண முடியல உலக அளவில் சொல்கிறேன் இதுக்கான ரிசர்ச் நிறைய பண்ணுறாங்க ஆனால் யாராலையும் இந்த குழந்தைய வந்து நான் இதை பண்ணி சரி பண்ணிட முடியும் ஏன்னா சிறப்பு குழந்தைங்களோட ஒரு ஒரு குழந்தையோட பிரச்சனையும் ஒரு ஒரு மாதிரி இருக்கும் எல்லாேருக்கும் ஒரே மாதிரி சிம்டம்ஸ் இருக்கிறது இல்லை உங்களுக்கு இப்போ கேன்சர்னால் ஒரே மாதிரி சிம்டம்ஸ் சொல்கிறாங்கல்ல அந்த மாதிரி சிறப்பு குழந்தைங்களில் இருக்கிறது இல்லை ஏன்னா அது மூல சம்பந்தமான விஷயங்கிறதுனால இது ஒரு டிசீஸ் கிடையாது ஒரு டிசார்டர்

அவங்கள கண்ட்ரோல் பண்ண முடியாது இந்த மாதிரி சில காமனான விஷயங்களை மட்டும்தான் எல்லாரும் சொல்லுவாங்க ஆனால் அந்த குழந்தைங்களுக்கான தனிப்பட்ட பிரச்சனையை யாராலையும் ஐடென்டிஃபை பண்ண முடியாது அந்த அதாவது அந்த குழந்தையோட பெற்றோர்களும் அவங்க கூட இருக்கவங்களும் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸும் அவங்கள தெரப்பிஸ்ட்டு அவங்க டாக்டர்ஸ் இவங்கெல்லாம் சேர்ந்து தான் அந்த குழந்தைக்கு ஒரு தனியான ஒரு ட்ரைனிங் வந்து பண்ண வேண்டியிருக்கு தனியாக ட்ரைனிங் நீங்கள் அது என்ன ட்ரைனிங் தனியான ட்ரைனிங் என்ன தரணும் அது இல்லை இப்போ ஒரு எல்லா குழந்தைக்கும் ஒரே மாதிரி ட்ரைனிங்காக இல்லை கட்டாயமாக முடியாது இப்போ நீங்கள் வந்து ஒரு நார்மல் ஸ்கூலுக்கு போற ஒரு குழந்தை ஒரு டீச்சர் சொல்லி கொடுக்குறாங்கன்னா அதில் பத்து குழந்த இருந்ததுன்னா எல்லா குழந்தைக்கும் ஒரே மாதிரி புரியாது சில குழந்த உடனே புரிஞ்சுக்கும் சில குழந்த ரெண்டு மூணு தடவை படிச்சா புரிஞ்சுக்கும் சில குழந்தை பத்து தடவை படிச்சா புரிஞ்சுக்கும் ஒரு நார்மல் சில்ட்ரனே இவ்வளோ வேரியேஷன் இருக்கும் ஸோ கால்டு நியூரோடிபிக்கல் சைல்டு அப்படின்னு சொல்றாங்க இப்போ அந்த மாதிரி குழந்தைகளுக்கே அவ்வளவு வேரியேஷன் இருக்கும் சில பேர் டியூஷன் போனா படிப்பாங்க சில பேர் ஒரு தடவை படிச்சாலே எக்ஸாம்ல நல்ல மார்க் எடுப்பாங்க அந்த மாதிரி நம்மளோட கெப்பாசிட்டி மாறிக்கிட்டே தான் இருக்கு நார்மல் பீப்புள் கிட்டயும் ஆனா நீங்க சிறப்பு குழந்தைங்கன்னு பார்க்கும்போது அவங்களுக்கும் அந்த மாதிரி கெப்பாசிட்டி மாறிக்கிட்டே இருக்கு அவங்களோட பிரச்சனைகளும் நிறைய மாறிக்கிட்டே இருக்கு பிரச்சனைகளும் என்ன ச சில குழந்தைங்களால உங்கள நேரா பார்க்க முடியாது சில குழந்தைங்களால க்ரவுட்ல போக முடியாது பஸ்ல ஏற முடியாது சில குழந்தைங்களால தண்ணியில் கால் வைக்க முடியாது அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் சில குழந்தைங்களால ரோட்டில் நடக்க முடியாது அவங்களுக்கு ஒரு குக்கரில் வர விசிலை கூட கேட்க முடியாது அந்த மாதிரி சென்சரி ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ்லாம் நிறைய இருக்குது அதை லிஸ்ட் பண்ணோன்னா அதுக்கு ஒரு நாளே பத்தாது உங்கள் குழந்தைக்கு என்ன பிரச்சனை என் குழந்தை நேராக பார்க்க மாட்டான் என் குழந்த பேச மாட்டான் என் குழந்தையால் சூ பண்ணி சாப்பிட முடியாது ஒரு பாட்டில் மில்க்கை குடிக்க முடியாது ஹேண்டு கோஆர்டினேஷன் பண்ண முடியாது அவனுக்கு வந்து இப்போ அவன் ட்ரெஸ் போடாமல் இருக்கிறதுக்கும் போடுறதுக்குமே வித்தியாசம் தெரியாது ஸோ அவனை சுற்றி என்ன நடக்குதுன்னு தெரியாது அவங்களோட உலகத்தில் தான் அவங்க வாழ்வாங்க இப்போ நீங்கள் ஒரு வீட்டுக்கு ஒருத்தவங்க வந்தால் கூட அவங்க எதுக்கு வராங்க வந்தாங்க என்ன தூக்குனாங்க எதுவுமே தெரியாது அவங்களுக்கு ஸோ எதுக்குமான ஒரு ரியாக்ஷன் இருக்காது ஒரு மகிழ்ச்சியோ சந்தோஷமோ இல்லை துக்கமோ எனக்கு இது அதெல்லாம் அவங்களுக்கு எதுவுமே தெரியாது அவங்க எதுக்கு அழுகுறாங்க எதுக்கு சிரிக்கிறாங்கன்னே தெரியாது அவங்களே சிரிச்சுப்பாங்க அவங்களே பிளாபரிங் பண்ணிப்பாங்க அவங்களே சும்மா ஏதாவது பேசுவாங்க மீனிங்லெஸ் ஸ்பீச்சுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்கும் நம்ம கேட்குற கேள்விக்கு இப்போ போய் நீ அதை எடுத்துகிட்டு வானு ஒரு குழந்தைய சொன்னால் அஞ்சு வயசில் கூட என் குழந்தைக்கு போய் எடுத்துகிட்டு வர தெரியாது அது ஏன்னா அவங்களுக்கு வந்து லாங்குவேஜில் வந்து ரெசிப்டிவ் லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க அதுவே இருக்காது அது டெவலப் ஆனால் மட்டும்தான் எக்ஸ்பிரசிவ் லாங்குவேஜே வரும் ஸோ அதுவே வந்து என் குழந்தைக்கு அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நிறைய இருந்தது எப்போது சரி சரி ஆகிடுச்சா கொஞ்சம் கொஞ்சமாக சரி ஆயிட்டுருச்சா யா இப்போ க கட்டாயமாக என் குழந்த நல்லா வளர்ந்துருக்கான் இப்போ அவனுக்கு பத்து ஆகுது ஆனால் என் குழந்தையால் சரளமாக இங்கிலீஷ் பேச முடியும் படிக்க முடியும் எழுத முடியும் தமிழும் பேச முடியும் எழுத முடியும் ஹிந்தியும் எழுதி படிக்க முடியும் என் பையன் ஒரு நார்மல் ஸ்கூலுக்கு தான் போகிறான் ஆனால் அவனுக்கு அங்கே இன்னமும் அவனுக்கான ஒரு கஷ்டங்கள் இருக்கு அவனால் அங்க இருக்க ஸ்கூலை சமாளிக்க முடியாது அவங்க கூட இருக்க குழந்தைங்கள சமாளிக்க முடியாது அவனுக்கு வந்து பேச்சு வந்தாலும் அவனால இந்த சொசைட்டியில் ஒரு நார்மல் குழந்தையா இன்னும் வந்து வாழ முடியாது அவனை எல்லாருமே வந்து கிண்டல் பண்ணுவாங்க அவங்க கூட இருக்கவங்களே வந்து புல்லிங் பண்ணுவாங்க அவங்களுக்கு வராத விஷயங்களை நிறைய சுட்டி காமிப்பாங்க அந்த மாதிரி ஒரு சோஷியல் அக்செப்டன்ஸ் வந்து இன்னுமே அவன் ஷடுல் பண்ணிக்கிட்டு தான் இருக்கான் ஆனால் என் குழந்த ஆர்டிசம்லேருந்து எயிட்டி பர்சன்ட் வெளியே வந்துட்டான் நீங்கள் என் குழந்தையால் ஸ்விம்மிங் பண்ண முடியும் ஸ்கேட்டிங் பண்ண முடியும் ஸ்போர்ட்ஸ் எல்லாமே பண்ண முடியும் பேட்மிண்டன் பண்ண முடியும் ஆனால் இது எல்லாம் ஒரு நார்மல் குழந்தைய விட என் குழந்தை நல்லாவே பண்ணுவான் அதுக்கு தேவை தெரப்பி தான் நான் ட்ரைனிங் தான் சொல்லுவேன் தெரப்பின்றதை விட ட்ரைனிங் அது எந்த அளவுக்கு டிகிரி அளவுக்கு பாதிப்பு அந்த குழந்தைக்கு இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தானே அதுலேருந்து சீறுபடுறதும் இருக்குது கட்டாயமா அந்த சீருபடுறது அவங்க எந்த அளவுக்கு பாதிச்சிருக்காங்க ஃபிசிக்கலாக பிரெயின் டேமேஜ் இருந்ததுன்னா அந்த குழந்தைங்கள வெளியே எடுத்துகிட்டு வர்றது அது மென்டலி இரேட்டாடான்னு சொல்லுவாங்க அவங்கள வெளியே எடுத்துகிட்டு வர்றது கொஞ்சம் கம்மி ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஃபிசிக்கல் பிரெயின் டேமேஜ் இல்லாத குழந்தைங்களை வெளியே எடுத்துகிட்டு வர முடியும் ஆனால் அதுக்கு யாராவது அவங்களோட வாழ்க்கையை தியாகம் பண்ணி அவங்கள வளர்க்க வேண்டிய கட்டாயத்துக்கு இருக்குது சாதாரணமாக ஒரு குழந்தையை வளர்க்குற மாதிரி இந்த குழந்தைங்களை வளர்த்துற முடியாது என்னோட வேண்டுகோள் என்னென்னா ஒரு குழந்தைய சிறப்பு குழந்தை உங்கள் வீட்டில் இருந்ததுன்னா அதை ஒரு குடும்பமாக சேர்ந்து நீங்கள் கொண்டாடி அவங்கள வளர்த்திங்கன்னா கஷ்டமாவும் இருக்காது அந்த குழந்தையோட வளர்ச்சியும் மாதிரி இருக்கும் சேர்ந்து கொண்டாடினீங்க ஒரு கிட்டத்தட்ட இந்த பேட்டியோட ஒரு பத்து பதினைந்து நிமிடங்கள் குழந்தைகள் இந்த மாதிரி ஆயிட்டக்குனா அவங்களுக்கு நிறைய குடும்பங்கள் நிறைய பிரச்சனை இருக்கு அவங்களுடைய வருமானத்தை அழந்துடுறாங்க நிம்மதி அடைந்துடுறாங்க அப்படின்னு இந்த மாதிரி ஒரு குழந்தை ஒரு குடும்பத்துல வந்து வந்து விடுகிற பட்சத்தில் அந்த குடும்பத்து அந்த குடும்பத்தின் உறுப்பினர்கள் எதிர்கொள்கின்ற நெருக்கடிகள் என்ன ரொம்ப கஷ்டமான விஷயம் யாருக்குமே நம்ம குழந்த ஒரு சிறப்பு குழந்தைன்னு சொன்னால் அவங்களுக்கு உலகமே இருண்டும் ஒரு பெற்றோர்களாக யோசிக்கும்போது அவ அதை பற்றி ஈவன் எனக்கு வந்து என் குழந்தை சொல்லும்போது கூட எனக்கு அதை பற்றி அவேர்னஸ் கிடையாது ஆர்டிசம்னால் எனக்கு என்னன்னு தெரியாது இப்போ ந நாங்கள் எல்லாம் படிச்சிருக்கோம் வேலைக்கு போகிறோம் ஆனால் எங்களுக்கு தெரியாது அதே மாதிரி தான் இப்போது இந்த இந்தியாவில் இருக்க முக்கால்வாசி பேரண்ட்ஸ் அப்படி தான் இருக்காங்க ஆனால் அந்த பேரண்ட்ஸால் அவங்க வீட்டில் இருக்க பெற்றோர்களுக்கே அவங்க மேலே இருக்க புரிதல் கம்மியாக இருக்குது நிறைய பேர் வந்து என் குழந்தைக்கு எதுவும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அவங்களோட அந்த பத்து வயசுக்குள்ள டைமை தொலைச்சிடுறாங்க அவங்க இப்போ ஒரு பேரண்ட்டுக்கு வந்து அது புரிஞ்சால் கூட இன்னொருத்தவங்களுக்கு அது புரியறதில்ல அதனால அவங்களுக்கு வந்து அந்த குழந்தையோட வளர்ச்சியை பாதிக்குது அவங்க ரெண்டு பேருக்கும் புரிஞ்சாலும் அவங்க குடும்பத்தாருக்கு அது புரியறதில்லை நிறைய பேர் இவங்க என்ன பாவம் பண்ணாங்களோ அவங்களுக்கு இப்படி ஒரு குழந்தை அப்படின்னு சுற்றி பேசுவாங்க இல்லை இவங்க சரியா வளர்க்கலை அந்த குழந்தைய தான் இப்படி ஆயிடுச்சு இவங்களுக்கு ப்ராப்ளம் அப்படின்னு குடும்பத்துக்குள்ளேயே நிறைய ஒரு ஒற்றுமையின்மை வருது அவங்களுக்கு ஒற்றுமையின்மை வருது நீங்கள் ஒரு குழந்தை இந்த மாதிரி ஒரு குடும்பத்துல வருது அப்படின்னா அந்த குடும்பங்களில் விரிசல் உண்டாகுதா எந்த மாதிரி விரிசல் உண்டாகுது என்ன விளைவுகளை அது கொடுக்குது சில குடும்பங்கள் பிரிஞ்சு ஒரு சிங்கிள் பேரண்ட் ஆகிற அளவுக்கு கூட குடும்பங்கள் விரிசல்படுது இந்த சிங்கிள் பேரண்ட் அப்படின்னா நேரடியாக சொல்றதுனா இந்த மாதிரி ஒரு குழந்தை இருந்தால் தந்தை பிரிந்து போய்விடுகிறாரா இந்த மாதிரி என்ன நிறைய நம்ம பார்க்குறோம் நிறைய சர்வே எடுக்கிறோம் அப்படிங்கிற சூழல் இருக்கா சில குடும்பங்கள்ல அந்த சூழல் இருக்க தான் செய்யுது சில குடும்பங்கள்ல அவங்களும் புரிஞ்சுக்கிட்டு வளர்க்குறாங்க சில குடும்பங்களில் தாய் கூட அவங்கள வந்து கஷ்டப்பட்டு வேண்டான்னு நினைக்கிறவங்களும் இருக்காங்க தந்தை தாயின்னு பிரிக்கிறத விட அது நம்ம யார் அப்படி எடுத்துக்கிறாங்க அந்த குழந்தைய எப்படி அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க சில பேர் ஓகே என் குழந்தை ஆர்டிசம் இருக்குது அப்படின்னு ஒத்துப்பாங்க ஆனால் அதை முன்னாடி எடுத்துகிட்டு போக மாட்டாங்க அதுக்கான முயற்சி எடுக்க மாட்டாங்க அவங்களோட வாழ்க்கையை அடுத்து வாழ ஆரம்பிச்சிருவாங்க ஆனால் அந்த மாதிரி இருந்து அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகணுன்னு நினைக்கிற பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்காங்க சில பேர் வீட்டில் ரெண்டு பேரும் சேர்ந்து செய்கிறாங்க சில பேர் வீட்டில் குடும்பமாக தாத்தா பாட்டியும் சேர்ந்து செய்கிறாங்க சில பேர் வீட்டில் சொந்தக்காரங்களே ஒதுக்கிடுறாங்க அந்த குழந்தைங்களோட அண்ணா தம்பி குழந்தைங்கள்லாம் யாரும் விளையாடுறதில்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யாரும் மிக்ஸ் பண்ணுறதில்ல தாத்தா பாட்டி எல்லாமே இவங்க வேஸ்ட்டுன்னு நினைக்கிறாங்க சில பேர் அம்மா அப்பாவே என் குழந்தை வேஸ்ட்டுன்னு நினச்சி அடுத்த குழந்தைக்கு போயிடறாங்க இவங்களை அப்படியே சும்மா வீட்டில் வச்சுக்கிறாங்க அவங்களோட பொருளாதார சூழலும் மாறுது முன்னாடி மாதிரி அவங்களால சம்பாதிக்க முடியாது இந்த குழந்தைங்களை வச்சுட்டு ஒரு நார்மல் குழந்தை மாதிரி ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு மற்ற வேலைகளை அவங்களால பார்க்க முடியாது ஸோ அவங்களுக்கு இந்த சிறப்பு குழந்தைங்களை வளர்க்கணுன்னா ஒரு பொறுமை தேவைப்படுது

யூனிக் டேலண்ட் இருக்காங்க சில பேர் சிங்கர்ஸாக இருக்காங்க சில பேர் டான்ஸர்ஸாக இருக்காங்க சில பேர் ஸ்விம்மர்ஸ் இருக்காங்க ஸ்போர்ட்ஸில் இருக்காங்க பேர ஒலிம்பிக்ஸ்லலாம் டாப் சும்மரெல்லாம் பிரேக் பண்ணவங்க ஒரு ஆர்டிசம் தான் அவங்கள பிரேக் பண்ணவங்க யாருமே கிடையாது அந்த மாதிரி சில அவங்களுக்கு இவங்களுக்கு வந்து எஜுகேஷன் எடுத்துகிட்டு போகாமல் அவங்களுக்கு இருக்க சில பேர் ஆர்டிஸ்டாக இருப்பாங்க அவங்க நீங்கள் இமேஜின் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு அவங்க அந்த துறையில் பெரிய ஆளாக இருப்பாங்க சில பேர் படிக்கிறதுலையே கூட மெமரைஸ் நல்லா பண்ணுவாங்க அவங்களுக்கு என்ன திறமை இருக்குதுன்னு புரிஞ்சிக்கிட்டு அதில் அவங்கள நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கன்னா கட்டாயம் அவங்க ஒரு அடுத்த லெவலுக்கு வாழ்க்கையில் மூவ் ஆவாங்க அப்படிங்கிறது என்னோட நம்பிக்கை என் பையனை நான் அப்படி தான் வளர்க்குறேன் பதில் கருத்துக்களை உரிமைக்காக ஷர்மினா மிக நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு பதிரின பகுதியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த எம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் சிம்பளை கிளிக் பண்ணுங்க